ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் தவிர்த்து வேறு என்ன கோர்ஸஸ்லாம் வந்து டாக்டரேட் பண்ணலாம், டாக்டர் அதாவது டாக்டர் ஆகலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து சித்தா காலேஜஸ் சித்தா கோர்சஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சித்தா கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எம்எஸ் அப்படிங்கிற டிகிரி கொடுப்பாங்க, பிஎஸ்எம்எஸ். ஸோ பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசின் அண்ட் சர்ஜரி. ஸோ சர்ஜரி படிக்கிறாங்களே இவங்க ஆப்ரேஷன் பண்ணலாமான்னா பேச்சுலர் டிகிரி படிச்சுட்டு வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. பட் இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து என்னென்னா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வர போகிறாங்க. ஸோ எம்டிஎம்எஸில் வந்து நீங்கள் சித்தா டாக்டரும் வந்து ஆப்ரேஷன் ரிலேட்டடாக அந்த கோர்சஸ் படிக்கிறப்ப வந்து நீங்களும் ஆப்ரேட் பண்ணலாம். சில சில பேசிக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து எம்டி கோர்சஸில் வந்து இன்டெக்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்களும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணலாம். ஓகே, அப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சித்தா மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்து சித்த மருத்துவம் வந்து நிறைய பேர் வந்து அதை விரும்பி போகிறாங்க. ஏன்னா வந்து நம்ம இப்போ இந்த கொரோனா டைத்தில் பார்த்திங்கன்னா வந்து சித்த மருத்துவம் தான் வந்து ரொம்ப கை கொடுத்துச்சு. நம்ம கபசுர குடிநீர், நிலவேம்பு கஷாயம், அப்புறமா நிறைய மூலிகைகள் வந்து மருத்துவர்கள் பரிஞ்சிருந்தாங்க எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது பண்ணுறதுக்கு, வைரஸ்லேருந்து நம்மளை பாதுகாத்துறதுக்காண்டி. நம்ம பண்டைய காலத்துலேருந்தே மஞ்சள் வேப்பிலையெல்லாம் வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாமே வந்து சித்த மருத்துவங்களும். ஸோ இதில் வந்து இப்போ மொத்தம் எத்தனை காலேஜஸ் இருக்குது, கவர்மெண்ட்டில் எவ்வளோ, ப்ரைவேட்டில் எவ்வளோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த காலேஜஸ் பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம், அது எங்கே இருக்குது என்ன டீட்டெயில்ஸ்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைடு பார்த்திங்கன்னா ரெண்டு காலேஜஸ் இருக்குதுங்க, ரெண்டு காலேஜஸ் வந்து கவர்மெண்ட் சைடு இருக்குது. ஒன்று வந்து சென்னையில் இருக்குது, இன்னொன்று வந்து பாளையங்கோட்டையில் இருக்குது. பட் இதில் எது பழமையான காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் இருக்கிற காலேஜஸ் தான் வந்து ரொம்ப பழமையான காலேஜஸ்ஸு. 1964 ஆரம்பிச்சுருந்துருக்காங்க கவர்மெண்ட் காலேஜ் தான் இதுவும். இதில் மொத்தம் 100 சீட்டு அலோடு. இந்த 100 சீட்டில் 15 சீட் வந்து ஆல் இந்தியா கோட்டையில் போயிடுச்சு. நம்ம ஆல் இந்தியா கோட்டையில் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் வந்து 15 சீட் அங்கே போய்டும். அது மாதிரி சென்னை காலேஜஸ்லேயும் 60 சீட்டில் வந்து 15% வந்து அங்கே போய்டும். ஸோ ரெண்டு காலேஜஸ் இருக்குது. முதல் திருநெல்வேலி தான் இருக்கிறதுல பழமையான காலேஜஸ், 1964 ஓப்பன் பண்ணியிருந்துருக்காங்க. சென்னையில் உள்ள காலேஜ் வந்து 1985 ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ ரெண்டு காலேஜஸில் சேர்த்து மொத்தம் 160 சீட் இருக்குது. அதில் 15% வந்து ஆளுநர் கோட்டாக்கு போய்டும். ஓகே, அடுத்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் வந்து மொத்தம் 9 காலேஜஸ் இருக்குது. சித்த மருத்துவம் சொல்லித்தரதில் வந்து ப்ரைவேட் காலேஜஸில் 9 காலேஜஸ் வந்து ப்ரைவேட்டில் இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அகிலா காலேஜ் வந்து கன்னியாகுமரி. அவங்க தான் வந்து ரொம்ப பழமையான காலேஜஸ். 2001 ஆரம்பிச்சிருக்காங்க, 2001 ஆரம்பிச்சிருக்காங்க. மொத்தம் 40 சீட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டேட் கவுன்சிலிங் மாதிரியே தான், எம்பிபிஎஸ் மாதிரியே தான். கவர்மெண்ட் கோட்டா கொஞ்சம் ப்ரைவேட் கோட்டாக்கு 35%, கவர்மெண்ட் கோட்டாக்கு 65%. இதே கேட்டகரியில் தான் வந்து இதுக்கும் அப்ளிகபிள். ஸோ 26 சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டா, 14 சீட் வந்து ப்ரைவேட் கோட்டா. ஓகேங்களா? ஸோ இது வந்து அகிலா காலேஜஸ் வந்து 2001 ஆரம்பிச்சிருக்காங்க. தென் ரெண்டாவது பழமையான காலேஜஸ் பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் சித்தா மெடிக்கல் காலேஜ் சென்னை, சாரி சாய்ராம் காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் 2001 ஆரம்பிச்சிருக்காங்க. 50 சீட் இருக்குது, மொத்தம் 50 சீட் இருக்குது. அதில் வந்து 65% வந்து ஸ்டேட் கோட்டா, 35% வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. தென் அடுத்து பார்த்திங்கன்னா வேலும் மயிலும் சித்தா காலேஜ் காஞ்சிபுரம் வந்து 2001 ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மூணு காலேஜஸ்மே ஒரே டைமில் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் 40 சீட் அவைலபிள் இருக்குது. அதில் 26 கவர்மெண்ட் கோட்டா, 14 மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎஸ் கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து 2007 ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து ஒரு 30 சீட் இருக்குது. ஆர்பிஎஸ் காலேஜஸில் வந்து ஒரு 30 சீட்டு வந்து அவைலபிள் இருக்குது. 20 சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டா, 10 சீட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. தென் அடுத்து பார்த்திங்கன்னா 2009 ஸ்டார்ட் பண்ண காலேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவராஜ் சித்த மெடிக்கல் காலேஜ், நம்ம ராஜடியில் ஒரு வரலையே அவரோட காலேஜ் சிவராஜ் சேலம், அவர்கிட்ட வந்து 50 சீட் இருக்குது. மொத்தமாக 2009 அந்த காலேஜஸ் ஆரம்பிச்சுருந்துருக்காங்க. 2009 அதுக்கடுத்த லெவலில் இருக்குது பார்த்திங்கன்னா மரியா சித்தா மெடிக்கல் காலேஜ்.
அது வந்து 2016 ஆரம்பிச்சிருக்காங்க. மரியா சித்தா காலேஜ் வந்து 2016 கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே வந்து மொத்தம் 100 சீட் அவைலபிள். ஸோ அது 65 சீட் வந்து கவர்மெண்ட்டுக்கு, 35 சீட் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு. தென் ஜேஎஸ்ஏ மெடிக்கல் காலேஜ் விழுப்புரம், அவங்களும் 2017 ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க மொத்தம் 60 சீட் அவைலபிள் இருக்குது. அதில் 39 சீட் வந்து ஸ்டேட் கோட்டா, 21 சீட் வந்து ப்ரைவேட் கோட்டா. ஓகே, தென் அடுத்த ரீசெண்டாக ஆரம்பித்தது வந்து எக்ஸல் மெடிக்கல் காலேஜஸ். எக்ஸல் மெடிக்கல் காலேஜஸ் வந்து 2019 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எக்ஸல் சூஸ் பண்ணுறவங்க நாமக்கல் எக்ஸல் அந்த குரூப்போட இன்ஸ்டிடியூஷன்ஸ். எக்ஸல் சித்தா மெடிக்கல் காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 2019 ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து மொத்தம் 60 சீட் இருக்குது. இல்லை 39 சீட் ஸ்டேட் கோட்டா, 21 சீட் ப்ரைவேட் கோட்டா. தென் அதே வருஷம் 2019 ஆரம்பித்த இன்னொரு காலேஜ் தான் வந்து நந்தா சித்தா மெடிக்கல் காலேஜஸ். நந்தா சித்தா மெடிக்கல் காலேஜஸ் அதிலேயும் மொத்தம் 60 சீட் இருக்குது. 39 ஸ்டேட் கோட்டா, 21 மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ மொத்தம் 9 ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 இன்ஸ்டிடியூஷனில் வந்து இன்னும் யாருமே படித்து முடிக்கல, ஒரு பேட்ச் கூட படித்து முடிக்கல. ஓகே, ஸோ அதனால் மிச்சம் 5 காலேஜஸ் தான் வந்து கொஞ்சம் பழமையான காலேஜஸ். அதில் இருக்கிற ரொம்ப பழமையானது அகிலா. அகிலா தான் வந்து ரொம்ப இருக்கிறதே. 2011 2001 ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது சாய்ராம், அடுத்து வேலும் மயிலும், அடுத்து ஆர்விஎஸ், தென் சிவராஜ். இவங்க தான் ஆரம்பித்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஆகிருக்குது. மற்றவங்களாம் வந்து லெஸ் தென் 5 இயர்ஸில் தான் அந்த காலேஜஸ் போயிட்டு இருக்குது. இன்னும் ஒரு பேட்ச் கூட ரன் ஆகலை. ஸோ இந்த காலேஜஸில் எவ்வளோ ஃபீஸ் இருக்கும் சார், கவர்மெண்ட்டில் எவ்வளோ ப்ரைவேட்டில் எவ்வளோங்கிறத நம்ம செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மற்ற ஹோமியோபதி அண்ட் ஆயுர்வேத காலேஜ் டீட்டெயில்ஸை நம்ம வர வீடியோ நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.